வணக்கம். மீடியா 7 செய்திகள். இன்று தொடங்கியது 11வது கோவை விழா. விழாவை மாநகராட்சி ஆணையர் கே விஜயகார்த்திகேயன் மற்றும் காவல் ஆணையர் சுமித் சரண் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தாக்கம் மற்றும் ஊக்கம் என்பதை மையமாக வைத்து நடத்தப்படும் 11வது கோவை விழா இன்று முதல் வரும் 12ஆம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது. 11வது கோவை விழா கொண்டாடப்படும் நாட்களில் 100க்கும் மேற்பட்ட அமைப்புகளால் பொதுமக்களுக்காக புதுவிதமான வினோதமான நிகழ்ச்சிகள் உட்பட 126 நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோவை மக்கள் மற்றும் மாணவர்களிடையே தாக்கம் மற்றும் ஊக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கோவை விழாவின் ஒரு பகுதியாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கண்காட்சி கொடிசியாவில் வரும் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் நடத்தப்படுகிறது. இதில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் 270க்கும் மேற்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகள் காட்சிக்கு வைக்கப்படுகிறது. மேலும் ஜனவரி 6ஆம் தேதி மாலை கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் 33 கலாச்சார அமைப்புகள் ஒன்றிணைந்து கலாச்சார அணிவகுப்பை மேற்கொள்கின்றன. இதேபோல கடந்த ஆண்டு நடந்த கோவை விழாவில் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற ஸ்ட்ரீட் ஃபுட் என்ற உணவுத் திருவிழா இந்த முறை ஈட் ஸ்ட்ரீட் என்ற பெயரில் நடத்தப்படுகிறது. கொடிசியா மைதானத்தில் இன்று முதல் 6ஆம் தேதி வரை நடக்கும் இந்த உணவுத் திருவிழாவில் கோவையில் பிரபலமான உணவகங்கள் கலந்து கொண்டு தங்களது பிரத்யேக உணவு வகைகளை மக்களுக்கு தயார் செய்து கொடுக்கிறது. கோவை விழாவில் கடந்த 10 ஆண்டுகளில் இடம்பெறாத பொங்கல் விழா கொண்டாட்டம் இந்த முறை இடம்பெறவுள்ளது. கோவை விமான நிலையத்தில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு திறந்தவெளி திரையரங்கு மூலம் திரைப்படங்கள் காணும் நிகழ்ச்சியும் அரங்கேறுகிறது. வரும் 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை இரவில் தமிழ், ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழி படங்களை திரையிட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முடிவு செய்துள்ளனர். வரும் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் ரேஸ்கோர்ஸ் சாலையில் கோவை ஸ்ட்ரீட் ஆர்ட் திருவிழா நடத்துகிறது. ஓவிய சந்தை என்ற பெயரில் நடக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் அந்த சாலைகளில் நாடு முழுவதும் உள்ள 60க்கும் மேற்பட்ட சிறந்த ஓவியர்களால் பல்வேறு வண்ண ஓவியங்கள் தீட்டப்படுகிறது. சுகுணா கலையரங்கில் 12ஆம் தேதி வினாடி வினா போட்டிகள் நடத்தப்படுகிறது. ஆட்டோமேஷன் மீது ஆர்வம் கொண்டவர்களுக்காக வரும் 12ஆம் தேதி புரோஷன் மஹாலில் பழங்காலத்து கார்களின் கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கோவை மியூசிக் திருவிழா, கோவை ஸ்போர்ட்ஸ் திருவிழா ஆகியவை 11வது கோவை விழாவின் சிறப்பம்சம் கொண்ட நிகழ்ச்சிகளாகும். கோவை மாநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்ற 2 அடுக்கு டபுள் டக்கர் பேருந்து கோவை விழாவின் சின்னமாகவே கருதப்படுகிறது. இந்த நிலையில் இன்று தொடங்கிய 11வது கோவை விழாவின் ஒரு பகுதியாக 2 அடுக்கு பேருந்து சேவையும் தொடங்கப்பட்டுள்ளது. இதில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் ஏறி பயணம் செய்து வருகின்றனர். மேலும் பொதுமக்களை மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாக வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் மேலும் ஒரு 2 அடுக்கு பேருந்து இயக்கப்படுகிறது. இந்த கோவை விழாங்கிறது வந்து ஒரு சில பேர் சில நிறுவனங்களும் சில ஆர்கனைசேஷன் சேர்ந்து நடத்துகிறதா இருந்தாலும் உண்மையாக இந்த நம்ம ஊர் நோம்பி நம்ம ஊர் விழா ஆகணும்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த வாரம் இந்த சில நாட்களில் கோயம்புத்தூரை எப்படி கொண்டாடலாம், கோயம்புத்தூர் எப்படி நல்லா பண்ணலாம், நம்ம குழந்தைகளுக்கு கதை சொல்லணும். ஏன்னா இதை நம்ம ஊர் நம்ம உருவாக்கணும், நம்ம பாதுகாக்க வேண்டிய ஊர். ஸோ இந்த கொண்டாட்டம்ங்கிறத வந்து கொண்டாட்டம்ங்கிறது சந்தோஷப்பட்டாலும் அதே நேரத்தில் கோவை அடுத்த நிலைக்கு எப்படி கொண்டு போகணுங்கிற ஒரு சிந்தனையும் அதுக்கான செயலும் நம்ம இறங்கி யோசிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். கோயம்புத்தூர் எப்பவுமே இந்த மாதிரி அழகாக டெம்பரேச்சர் நல்லா ஒரு ஒரு காசுபால்ட்டனாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கோயம்புத்தூர் விழா அது எல்லாத்தையும் கொண்டாடணும், எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணும். வாங்க கொண்டாடணும். Hi, this is Seema from Kirtilas. It's a great honor and pleasure for us to be a part of this great celebration in Coimbatore. And as our 80th year, it gives us a lot of joy to be a part of a big community event where there's food and music and culture involved. Thank you. அனைவருக்கும் வணக்கம். விஷ்ணு பிரபாகர், கோவை விழா தலைவர். இந்த வருஷம் வாங்க கொண்டாடலாம். ஜனவரி 4 to 12 126 இவெண்ட், 103 ஆர்கனைசேஷன் சேர்ந்து நடத்துகிறது தான் கோவை விழா. இது வந்து வாழ்க்கை ஒரு திருவிழா, தினமும் கொண்டாடலாம் என்றான் ஒரு அறிஞன். அதோட நோக்கமாக இந்த வருஷம் ஓட சிறப்பே வந்து தாக்கமும் ஊக்கமும் தான். எந்த அளவுக்கு தாக்கம் ஜாஸ்தியாக பண்ணலாம் அப்படிங்கிறத நோக்கம். யார் இந்த விழாவோட கதாநாயகன் அப்படின்னா, ஒவ்வொரு கோவை வாழ் குடிமகளும் இந்த விழாவோட கதாநாயகன். அதை சிறப்பாக வச்சு தான் பல ஈவெண்ட்ஸ் நடத்துகிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து டபுள் டெக்கர் பஸ். இந்த டபுள் டெக்கர் பஸ் 2 பஸ் வருது இன்றைக்கி. ஒன்று நாளை ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து 2 பஸ் வரப்போகுது. அதை வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் இலவசமாக கோயம்புத்தூர் மக்களுக்காக கொடுக்குறோம். இது தவிர உணவு திருவிழா, கோவை பரேட், கோவை ஓவிய சந்தை, இன்னும் 12 மெயின் ஈவெண்ட்ஸ் நடக்குது. இது எல்லாம்
கோவை மக்களுக்காக வாங்க கொண்டாடலாம், எல்லாத்தையும் பங்கேற்று சிறப்பு பண்றதுக்கு உங்க எல்லாத்தையும் வணங்குறோம், வாங்க. சார், என்ன குறிக்கோளுக்காக பண்றோம் சார் நம்ம? என்னதுங்க என்ன குறிக்கோள்? இந்த குறிக்கோளே வந்து கொண்டாட்டம் தான். நான் சொன்ன மாதிரி வாழ்க்கை ஒரு திருவிழா, தினமும் கொண்டாடலாம். லைஃப் இஸ் அ ஃபெஸ்டிவல், தினம் லெட் செலிப்ரேட்டுங்கிறான். கொண்டாட்டம் என்கிறது ஒரு பவர்ஃபுல் ஃபீலிங், அதை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் நோக்கமே. ஓகே.